Urdhva mukha shinnasana. இது மேஜர்லி உங்களோட ஸ்பாண்டலைட்டிஸ் ப்ராப்ளம், உங்கள் கைகளெல்லாம் கொஞ்சம் நம்னஸ் வரும், அதாவது ஒரு ஃபீலிங் இல்லாமல் இருக்கிறதுக்கு. ஸ்பாண்டலைட்டிஸ் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ரொம்பவே காமன். கை பக்கெட்டு தூக்க முடியாது, ஜக்கு பிடிக்க முடியாது, ரொம்ப கை வலி இருக்கும். ஏன்னா இங்கே இருந்து நரம்பெல்லாம் ரொம்ப வீக்கம் அடைகிறதுனால. ஸோ ஊர்த்வ முக சொன்னாசனா இதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் முதுகு தண்டு ஹெல்ப்ஃபுல் பண்ணுறதுக்கும், உங்கள் ஷோல்டர் பிளேட்ஸையும் நல்லா ஓப்பனாக வச்சுக்கிறதுக்கும் இந்த ஆசனம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது உத்வ முக சின்னாசனா எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட பிளாங்க் போஸ். பிளாங்க் போஸ்னால் கையை நல்லா விரிஞ்சாப்பில் வச்சுக்கிட்டு உங்கள் கால்களை இப்படி கொஞ்சம் இடுப்பு கீழே இறங்கக்கூடாது, கொஞ்சம் ஸ்லைட்டாக மேலே இருக்கணும். முன்னாடி பாருங்கள், இதுதான் பிளாங்க் போஸ் சொல்லுவாங்க. இந்த பிளாங்க் போஸில் இருந்து கொஞ்சம் பாடியை முன்னாடி போகும்போது நீங்கள் டோல இருப்பீங்க, அதாவது உங்கள் கால்களில் இருக்கிற விரல் வந்து டிப்பில் வரும். அப்போது அதை ஒன்று ஒன்றா ரிலீஸ் பண்ணி மேலே மெதுவாக பாருங்கள். ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கைகள் இல்லை கால்கள் வலிச்சதுன்னா ஒரு முட்டியை இன்னொரு முட்டியை ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணிவிட்டு மெதுவாக நீங்கள் அது மேலே படுத்துக்கிட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணுற ஆசனாவை பாலாசனான்னு சொல்லுவாங்க. அதாவது அம்மா கருவில் இருக்கும்போது குழந்தை எப்படி இருக்குதோ அந்த பொசிஷன் தான் இந்த பாலாசனம். இந்த மாதிரி ரெஸ்ட் பண்ணும்போது உங்கள் முதுகுக்கும் உங்கள் மைண்டுக்கும் ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் இருக்கும். இதுக்கப்புறமா மெதுவாக நம்ம இன்னொரு தடவை ஊர்த்வ முக சின்னாசனா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மெதுவாக உங்கள் பாடியை எழுப்பிடுங்க. அதே மாதிரி பிளாங்க் போஸ், அதாவது கால் டோக்கு மேலே முன்னாடி பாருங்கள். இந்த மாதிரி முன்னாடி பார்க்கும்போது ஸ்லோவாக உங்கள் பாடியை மூவ் பண்ணி ஒவ்வொரு டோவாக ரிலீஸ் பண்ணி ஸ்லைட்டாக மேலே பாருங்கள். மூச்சு உள்ள வெளியே, மூச்சு உள்ள வெளியே. உங்கள் முட்டி தரையில் படலை, உங்கள் கால்கள் மட்டும்தான் கீழே பட்டுட்ருக்கு, அதாவது பாதமோட ஒரு போர்ஷன் மட்டும்தான் உங்கள் தரையில் பட்டுட்ருக்கு. மூச்சு உள்ள வெளியே. இதை ஸ்லோவாக பண்ணதுக்கப்புறமா ஸ்லோவாக உங்கள் பாடியை பவுண்ட் பண்ணி அதே மாதிரி முட்டியை ஒரு ஒரு ஒன்று ஒன்றா கீழே போட்டு நீங்கள் பாலாசனாவுக்கு போய் ரெஸ்ட் பண்ணலாம். மெதுவாக நீங்கள் ரிலீஸ் பண்ணலாம் உங்கள் பாடியை. இந்த ஊர்த்வ முக சின்னாசனா மெயின்லி உங்கள் ஸ்பாண்டிலைட்டிஸ் ப்ராப்ளமுக்கும் உங்கள் பேக் ப்ராப்ளமுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.